ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோஜ்குமார் அண்ட் இது நம்மளோட ஃபேவரட் யூடியூப் சேனல் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பிக் பாஸ் சீசன் 4 அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான கேம் ஷோ. பிக் பாஸ் சீசன் 4ல வாரம் வாரம் சண்டே அண்ட் சாட்டர்டே அன்னைக்கு கமல் சார் வந்து இந்த ப்ரோக்ராமை மேலும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டு இருக்கார். அண்ட் சண்டே அன்னைக்கு இந்த வீட்டை விட்டு எலிமினேட் ஆகிறது யார் அப்படின்னு சொல்லி பரபரப்பை கூட்டிகிட்டு இருக்கார். ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக எலிமினேட் ஆகிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வாரம் ரேகா மேம் எலிமினேட் ஆனாங்க, ரெண்டாவது வாரம் எலிமினேஷன்ஸ் இல்லை, அண்ட் மூணாவது வாரம் வேல்முருகன் எலிமினேட் ஆனார், நாலாவது வாரம் சுரேஷ் சார் எலிமினேட் ஆனார், ஃபிஃப்த்து வீக் சுசித்ரா எலிமினேட் ஆனாங்க, அவங்க ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருந்தாங்க, அண்ட் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா சம்யுக்தா எலிமினேட் ஆகியிருந்தாங்க. அப்படி இந்த வீட்டில் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக எலிமினேட் ஆகிட்டே இந்த வீட்டோட விறுவிறுப்பை இன்னும் கூட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாரம் நாமினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரி இருக்காங்க, அஜித், அனிதா, நிஷா, ரம்யா, சனம் அண்ட் ஷிவானி, இந்த 7 பேர் நாமினேஷன்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. இதிலேருந்து யாரோ ஒருத்தங்க தான் இந்த வீட்டை விட்டு இந்த வாரம் எலிமினேட் ஆகி போக போகிறாங்க. இது முழுக்க முழுக்க மக்களோட ஓட்டின் அடிப்படையில் தான் அமையப்போகுது அப்படின்றது விதி. ஓகே, இப்போது அனிதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்தே அவங்கள பற்றி சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப அக்ரஸிவான பிளேயர், ப்ளஸ் அவங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்னு அடிக்கடி மூஞ்சி தூக்கி வச்சுருக்காங்க. சிறுமூஞ்சி மேக்ஸ் இப்படிலாம் இவங்க பேர் வாங்கியிருந்தாங்க. கடந்த ஒரு சில வாரமாக இவங்க சனமோட டேக் பண்ணிக்கிட்டு வீட்டில் இன்னும் பிரச்சனையை சேர்த்துட்ருக்காங்க. முடிஞ்சு போன பிரச்சனை எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பேசி மக்களுக்குள்ளே சண்டை வரணும் அப்படின்றது இவங்களோட ஒரு எண்ணமாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா அஜித். அஜித் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோவான ஸ்டெடியான கண்டஸ்டன்ட். பிக் பாஸ் சீசன் 4க்கு இவரோட ஸ்லோனஸ் ஒரு நெகட்டிவாக தான் பேசப்பட்டுச்சு. அண்டு இவர் ரம்யாவோட ஷேடோவில் தான் இருந்துட்டு வந்திருந்தார் கொஞ்சம் நாளாக. இப்போது தனியாக நான் தெரியணும் அப்படின்றதுனால கேப்ரியல் கூடயும் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கூடயும் இவர் பேசி பழகிறார். பட் இருந்தாலும் இவர் ஒரு வாயில்லா பூச்சியாக தான் பார்க்கப்படுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆரி. ஆரியை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப ரொம்ப அக்ரஸிவான ஒரு பிளேயர். நான் சொல்கிற ஒரு கருத்து அது கரெக்டாக இருக்குதுன்னு என் மனசுக்கு பட்டதுன்னா அதை கடைசி வரைக்கும் சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைப்பேன் அப்படின்றத பல இன்சிடென்ட்ஸ் வச்சு சொல்லலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, பாலாஜியும் ஆரியும் பண்ண ஃபைட்டாக இருக்கலாம், இல்லை ஆரிக்கும் அனிதாக்கும் நடந்த ஃபைட்டாக இருக்கலாம், யார் கூட அவர் ஃபைட் பண்ணுறாரோ இல்லை யார் கூட வந்து போராடுறாரோ அவரோட கருத்தை முன்னிலைப்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு வல்லவர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த எலிமினேஷன் லிஸ்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா ஷிவானி. ஷிவானி எப்போவுமே பாலாஜியோட ஷேடோவில் இருந்துகிட்டே வாழ்ந்துட்டு வராங்க, பாலாஜிக்கு மட்டுமே எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி குரல் கிடையாது. மற்ற ஹவுஸ்மேட்ஸோடு இவங்க இப்போ தான் ரீசெண்டாக பேசி பழகிட்டு வந்தாலும் இவங்களோட ஃபுல் சப்போர்ட் பாலாஜி கிட்ட தான் இருக்குது. இவங்களும் பாலாஜியை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்த காசிப்பையும் இவங்க ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 4க்கு இவங்க ஒரு ஃபேவரபிளான கண்டஸ்டன்ட் இல்லை அப்படின்றதுனால மற்ற ஹவுஸ்மேட்ஸ் இவங்கள நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து நாமினேஷன் ஆகிட்டு இருக்கவங்க சனம். சனமை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இவங்க முடிஞ்சு போன ஒரு பிரச்சனையை திருப்பி பேசி அந்த பிரச்சனையை திருப்பி பூதாகரமாக வெடிக்க வைக்கிறாங்க. லாஸ்ட் ஒரு 1 or 2 weeks இவங்களும் அனிதாவும் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 5 days பார்த்திங்க அப்படின்னா, நாமினேஷனில் இவங்களும் அனிதாவும் இருக்கிறதுனால இவங்க தனியாக பிரிஞ்சிட்டு வந்து மற்றவங்க கிட்ட பிரச்சனையை திருப்பி திருப்பி பேசி அது ஒரு பெரிய சண்டையாக பண்ணிகிட்டே வராங்க. இந்த வரிசையில் நம்ம நிறைய சண்டைகளை வந்து எடுத்துக்கலாம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா, பாலாஜிக்கும் இவங்களுக்கும் வந்த சண்டையாக இருக்கட்டும், இவங்களுக்கும் சுரேஷ்க்கும் வந்த சண்டையாக இருக்கட்டும், நிறைய சண்டைகள் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அடுத்த நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அறந்தாங்கி நிஷா. அறந்தாங்கி நிஷாவும் வேறு ஒருத்தரோட ஷேடோவில் தான் இருந்துட்டு வராங்க. அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா, 2 பேர், ஒன்று நம்ம ரியோராஜ், ரெண்டாவது அனிதா. இவங்க 2 பேரோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா இவங்க என்றைக்கும் இந்த வீட்டு விட்டு வெளியேறணும் அப்படின்றது மக்களோட கருத்தாகவே இருக்குது. இவங்க பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு ஒரு பிராண்டில் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்த நாமினேஷன் லிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா. ரம்யா வந்து முதல்லருந்து மற்ற ஹவுஸ்மேட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஸ்லோ பாய்சன். இவங்க நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் குத்துவாங்க, அவங்க சொல்கிற கருத்தை கரெக்டாக எடுத்து வைப்பாங்க, ஆனால் அது நம்மளுக்கு லேட்டாக தான் புரியும், அண்ட் நம்மளை வந்து டைரெக்டாக தாக்க மாட்டாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேயர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேருந்தே இவங்க மேலே பதிவாயிட்டு இருந்த ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் நாமினேஷன்ஸோட ஒரு கேட்டகரி அப்படின்னா, இன்றைக்கி பிக் பாஸ் ஷோவை விட்டு எலிமினேட் ஆக போகிற கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வேறு யாரும் இல்லை, சனம் தான். சனமை ரொம்ப நாளாக மற்ற ஹவுஸ்மேட்ஸ் இந்த வீட்டை விட்டு எலிமினேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஃபோக்கஸ்டாகவே வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த வீக்கோட நாமினேஷன்லேயும் அது வந்துச்சு. ஸோ மக்களோட ஓட்டின் அடிப்படையில் இந்த வாரம் சனம் இந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மறக்காம நம்ம மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.